வணக்கம் கோயம்புத்தூர் கல்ச்சுரல் கிளப் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். ஒரு பொது விஷயம், அதாவது பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த விஷயத்தை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். ஏன்னா நான் வந்து பேரிடர் மேலாண்மை இதில் கொஞ்சம் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதனால் அது வந்து நேற்று கூட விமன்ஸ் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டியில் பேச வேண்டியது இருந்தது. ஏற்கனவே தந்தி டிவிக்கெலாம் கூட அதை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை என்பது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை எப்படி நீங்கள் பெரிய தொந்தரவுலேருந்து காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பேரிடர்லேருந்து எப்படி காப்பாற்றி கொள்வது அப்படிங்கிறதான். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் பின்னாடி போடலான்ட்ருக்கேன். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்கள் வந்து என்ன டிசாஸ்டர்னால் என்னென்னா அன்பிரடிக்டபிள் அல்லது அன்மெசரபிள் குவான்டிட்டியில் இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். மாதிரியான பேரிடர் மேலாண்மை காலகட்டத்தில் இந்த சூழலை நாம் எப்படி எதிர்கொள்வது, ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவராக உங்களுடைய ஆலோசனைகள் நம்முடைய நேயர்களுக்கு சொல்கிறார். நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலத்தை முன்னிட்டு, நம்மளுடைய பருவங்களை முன்னிட்டு நம்ம வந்து ஐந்து வகைப்பட்ட திணைகள் வச்சுருந்துருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், அதுலேயே வந்து எந்தெந்த திணைகளுக்கு எந்தெந்த காலம், இளவேனிற் காலம், வேணும் முன்பணி காலம், பின்பணி காலம், இப்படியெல்லாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய அமைப்பு முறைகள், வாழ்வாதார முறைகள்லாம் மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நடக்கிற இந்த தருணத்தில், நம்ம வந்து நகர்ப்புற வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நமக்கு நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம மனிதர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இட நெருக்கடி, நிறைய பேர் ஒரே இடத்துல குடியிருக்கிறோம். முன்னே இருந்த மாதிரி ரொம்ப விசாலமான பரப்பளவில் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் அமையல. இப்போ வந்து ரொம்ப இட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு தேவையான சுகாதாரமான காற்று, விசாலமான அறைகள், நம்மளுக்கு தேவையான உணவுகள் வந்து ஆரோக்கியமான, எளிதில் கிடைக்கக்கூடிய சுகாதாரமான உணவுகள், இது எல்லாமே இப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி 2020 வந்து ஒரு பேரிடர் காலமாக அமைஞ்சிருச்சு. இந்த பேரிடர் காலங்களில் நம்ம எதிர்பாராத சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இதுவரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருந்திருந்தாலும் கூட சில பேருக்கு அது புதிதாக அமைஞ்சிருக்கு. என்னென்னா, அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், நம்மளை சுற்றி இருப்பவர்களோடு அவ்வளவு எளிதில் நெருங்கி அமர்ந்து பேசக்கூடாது, திருமணமோ கல்யாணமோ இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் நிறைய மக்களோட சேர்ந்து வாழக்கூடாது, இதெல்லாம் நமக்கு புதிய ஒரு நடைமுறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்ம வந்து இனி வருங்காலங்களிலும் கடைபிடிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த மாதிரியான பேரிடர்கள், பனிக்காலங்கள் அல்லது மழைக்காலங்களில் வர நோய்கள் வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். முக்கியமாக நம்ம மனிதர்களுக்குள்ள நிறைய முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை இனிமேல் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டம் டாக்டர், இதில் வந்து ஒரு இருப்பிட மருத்துவராக நீங்கள் அலுவலராக இருக்கிறீங்க, நம்முடைய கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் இருக்கிறீங்க. கொரோனா அப்படிங்கிற ஒரே ஒரு விதமான ஒரு நோய் தாக்கப்பட்ட மக்களை மட்டும்தான் நாம் சந்திக்க முடியும்னு சொல்ல முடியாது. பல்வேறு விதமான பல்வேறு சூழலிலிருந்து வந்த பல்வேறு நோய்கள் தாக்கப்பட்ட அது மாதிரியான பேஷண்ட்ஸை நாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதில் கொரோனா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நம்ம மருத்துவமனையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமாகி வெளியில் போகிறதே நம்ம பார்க்கணும்.